நீர்வரத்து சீரானதால் 5 நாட்களுக்கு பிறகு தேனி மாவட்டம் கம்பம் அருகே இருக்கக்கூடிய சுருளி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதியானது வனத்துறையினரால் வழங்கப்பட்டிருக்கிறது. அதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பீர் முகமது வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் பீர் முகமது, இந்த அனுமதி காரணமாக சுற்றுலா பயணிகள் என்ன மகிழ்ச்சி தெரிவிக்கிறாங்க, விவரங்கள் சொல்லு. வணக்கம் அருணேஷ். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள இந்த சுருளி அருவி பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் மட்டுமல்லாமல் கேரளா வெளி மாநிலங்களிலிருந்தும் பார்த்தீங்கன்னா அதிகளவில் சுற்றுலா பயணிகள் வருவாங்க. இங்கே இது சுற்றுலா தலமாக மட்டும் இல்லாமல் ஆன்மீக தலமாகவும் உள்ளது. கடந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி, அதாவது 6 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யானை கூட்டம், அதாவது யானை அப்பகுதியில் வந்து குட்டிகளுடன் உலாவியதால் வந்து பார்த்தீங்கன்னா கம்பம் கிழக்கு பகுதி வனத்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றுலா பயணிகள் வருவதற்கு தடை விதித்தனர். மேலும் பார்த்தீங்கன்னா அந்த அருவியானது மூடப்பட்டது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கில் பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் செய்வதற்கு தமிழகம் மட்டும் இல்லாமல் பல்வேறு மாநிலங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து பக்தர்கள் வருவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த யானை கூட்டம் அங்கே உள்ள உலக பார்த்தீங்கன்னா ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். இந்நிலையில் பார்த்தீங்கன்னா இன்று இது காலை வந்து கம்பக்கிழக்கு பகுதி வனத்துறையினர் வந்து இன்று காலை ரோந்து பணியில் சென்று யானைகள் வந்து பார்த்தீங்கன்னா வனப்பகுதிகளுக்கு சென்ற காரணத்தினால் பார்த்தீங்கன்னா இன்று முதல், அதாவது தற்போது முதல் இந்த சுருளி அருவியானது திறக்கப்பட்டுள்ளது. இதனால் பார்த்தீங்கன்னா சுற்றுலா பணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாக தேனி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மழை இல்லாமல் மழை பெய்து போய் வெயில் அதிகமாக காணப்பட்டு வரும் நிலையில் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் சுற்றுலாத்தலங்கள் செல்ல முடியாமல் இருந்த நிலையில் தற்போது சுருளி அருவியானது திறக்கப்பட்டதால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி பீர் முகமது.